ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்தையும் இந்த ஃபிஃப்த் டே ஆன்லைன் விபிஎஸ்ல மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் கூட நமக்கு நிறைய சுவாரஸ்யமான காரியங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் எல்லாம் பார்க்க ரெடி தானே? ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணை மூடி கையக்குப்பி முழங்கால் படிடுங்க, பார்ப்போம் நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? இப்போது அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளை நீ தந்ததுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசப்பா, இந்த நாளிலும் ராஜா இயேசப்பா, இந்த ஃபிஃப்த் டே ஆன்லைன் விபிஎஸ்ஸை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இன்றைக்கி நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற எல்லா கதை வசனம் எல்லா பாடல்கள் எல்லாத்தையும் இயேசப்பா எங்கள் மனசில் பதிய நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. தொடக்கம் முதல் முடிவு வரை நீங்கள் எங்கள் கூட இருந்து ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் விபிஎஸ்ஸோட தீம் ஞாபகம் இருக்கா? ஞானமே முக்கியம் இல்லையா? ஓகே, இந்த லாஸ்ட் 4 டேஸ் படித்த தீம் எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லோரும் ஒரு டைம் சேர்ந்து சொல்லலாமா? டே 1 என்ன? ஞானம் உன் வாழ்க்கையை கட்டும். டே 2, ஞானம் உன்னை பாதுகாக்கும். டே 3 என்ன? ஞானம் உன் பெற்றோரை சந்தோஷப்படுத்தும். டே 4, ஞானம் உன். இப்போ நம்ம டே 5 தீம் என்னன்னு பார்க்கலாமா? ஞானம் ஆத்மாவை காப்பாற்றும். ஞானம் ஆத்மாவை காப்பாற்றும். நீங்கள் எல்லோரும் ஆக்ஷன் சாங் பண்ண ரெடியாக இருக்கீங்க தானே? நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாமா? எல்லோரும் எந்திரிச்சு நின்னு பார்ப்போம். நீங்க சொல்லி
அதில வாக்கு நீங்க வந்த போதும் கையும் தாரோ நட்டும் நீங்க வந்த போதும் காலோ நடனமாடும் எனக்குள் இருக்கும் மேசப்பா பெரியவர் பாடுப்பா எனக்குள் இருக்கும் மேசப்பா நல்லவர் பாடுப்பா உனக்குள் இருக்கும் மேசப்பா ஆக்ஷன் சாங் பண்ண ரெடியா இருக்கீங்க தானே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாமா எல்லாரும் எந்திரிச்சு நின்னு பாப்போம் ஜெயம் 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 இயேசுவினாலே ஜெயம் 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 இயேசுவினாலே jayam 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 yesuvinale jayam 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 yesuvinale padi padiyai munneruven naan nichayamai munneruven
ஜெயம் 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 இயேசுவினாலே ஜெயம் 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 இயேசுவினாலே வலையெதிரிச்சாலும் சிக்க மாட்டேன் தடையை போட்டாலும் நிக்க மாட்டேன் வலையெதிரிச்சாலும் சிக்க மாட்டேன் தடையை போட்டாலும் நிக்க மாட்டேன் நீ தோற்று போனவன் தலை நசுங்கி போனவன் உன் திட்டமெல்லாம் பலிக்காது பலிக்காது நீ தோற்று போனவன் தலை நசுங்கி போனவன் உன் திட்டமெல்லாம் பலிக்காது பலிக்காது படிப்படியாய் முன்னேறுவேன் நான் நிச்சயமாய் முன்னேறுவேன் சாத்தானே நீ தரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன் படிப்படியாய் முன்னேறுவேன் நான் நிச்சயமாய் முன்னேறுவேன் சாத்தானே நீ தரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன் ஜெயம் 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 இயேசுவினாலே 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 ஸ்டோரிஸை கேட்டு அப்புறம் நிறைய மனப்பாட வசனங்களை படித்து புக்கில் ட்ராயிங் பண்ணி கலர் பண்ணி இல்லை அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வச்சு நிறைய போட்டிகளை வச்சு ப்ரைஸ் வாங்கி லாஸ்ட் நாள் இருந்து நல்ல ஃபங்க்ஷன் வச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்ததில்ல. சரி, அப்போ அந்த நாட்களை நம்ம இப்போ நினைக்கிறோம்ல, நீங்கள் கூட அதிகமாக சொல்லுங்க திரும்பமாக அப்படிப்பட்ட நாட்கள் வரணும்னு. இந்த லாக்டவுனில் கொஞ்சம் காலம்தான் கேப்பு, நீங்கள் இந்த இந்த காலத்தில் என்ன பண்ணணும், திரும்பமாக நல்லா நம்ம விபிஎஸ்ல திரும்பமாக நம்ம பார்க்கணும், அப்படிப்பட்ட நாட்கள் திரும்ப வரணும்னு நீங்கள் ஜெபிக்கணும். சரியா, நம்ம ஜெபிக்கலாம். சரி, இப்போ வந்து இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம். சரியா, நம்ம வேதத்தில் இருக்கிற லாசரோ ஐஸ்வர்யவான் கதையை பார்க்கலாமா? சரி, இப்போது வேதத்தில் லாசரோ ஐஸ்வர்யவான் என்ற இரண்டு மனுஷங்க இருந்தாங்க. இந்த ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லும்போதே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஐஸ்வர்யவான் அப்படிங்கும்போதே அவங்க ரொம்ப ரிச்சஸ்ட் பீப்புள் இல்லை, உங்களுக்கே தெரியும் ரொம்ப பணக்காரவங்க எப்படி இருப்பாங்கன்னு.
உங்களுக்கு தெரியுங்க பாருங்க அவன் உட்காந்துருக்கான் வேலைக்காரர்களெல்லாம் கொண்டு வந்து அவனுக்கு நிறைய ஃப்ரூட்ஸு அப்புறம் ஃபுட்டெல்லாம் கொடுக்குறாங்க பின்னாடி வேலைக்காரர்கள் அடுத்த வேலை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி காத்திருக்காங்க அவன் ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுல்ல கூப்பிட்ட அந்த வார்த்தைக்கு ஓடோடி வரையில் நிறைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க சரியா இவன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்குன்னு சொன்னால் ஒன்றுக்குமே குறைவில்லை அவன் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருந்தது அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தான் சரியா அவன் எதை குறித்தோ ஏங்க வேண்டிய அவசியம் கிடையாது யாரை பார்த்தாவது இந்த பொருளை நமக்கு கிடைச்சா நல்லாயிருக்குமே நம்ம வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஏக்கமெல்லாம் கிடையாது அவனுக்கு என்னது திரளான ஐஸ்வர்யம் இருந்தது ஒவ்வொரு நாளும் அவன் என்னது சம்பிரமமாய் வாழ்ந்திருந்தான் அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்கு சரியா அதுக்கே ஆப்போசிட்ல இருக்கும்போது பாருங்க தரித்திரன் ஒருவன் இருந்தான் அப்படின்னு இருக்கு தரித்திரன் இல்லையா லாசரு இந்த தரித்திரன் அப்படின்னு சொல்லப்பட்ட மனுஷன் பேர் லாசரு சரியா இங்கே பாருங்க ட்ரெஸ் இல்லை பாருங்க கை காலெல்லாம் புண்ணு பக்கத்தில் நாய் நிற்குது பாருங்களேன் நாய் தெருவில் இருக்கிற நாய் வந்து இந்த லாசருடைய கால்களை இருக்கிற அந்த புண்ணுலேருந்து ரத்தம் அடியும் இல்லையா அந்த ரத்தத்தை நக்கிச்சு அப்படின்னு வேதத்தில் போட்டிருக்குது பாருங்க எவ்வளோ மழையிலையும் குளிர்லையும் எப்படி குளிரும் இல்லையா அந்த உடம்பு வெறும் உடம்பாக இருக்குது அது என்னது இந்த ட்ரெஸ் இல்லாமல் இருக்குது சரியா இப்படி இந்த நிலைமையிலையும் இந்த ஐஸ்வர்யவான் சாப்பிட்ற சாப்பாட்டினுடைய துணிக்கைகளை கீழே விழுமான்னு பார்த்துட்டு இருந்தாரா இந்த லாசரு சரியா இப்படி சாப்பிட ஆசையாக இருந்தான் அப்படின்னு தான் போட்டிருக்குது சரியா இந்த ஐஸ்வர்யவான் இந்த லாசுரிவான் நினைக்கவே இல்லை சரியா கண்ணில் பார்க்குறாருல அவர் ஏழையாக இருக்கிறனால கொஞ்சம் கொடுக்கலால ஆனால் அவனோட ஐஸ்வர்யவான் உள்ளத்தில் கொஞ்சம் கூட என்னது இரக்கம் இல்லை அன்பு இல்லை சரியா இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் இந்த ஐஸ்வர்யான் தன்னுடைய செல்வத்தினால எனது ஒவ்வொரு நாளும் செல்வத்தின் மிகுதினால சந்தோஷமாக இருந்தார் இந்த லாசரு பாருங்க வறுமையின் பிடியில் இந்த லாசரு இருந்தாலும் அவர் எப்படி இருந்தாரா தன் வழியில் தேவனுடைய வழியில் நடந்துட்டு அமைதலாக இருந்தாராம் ஒரு நாள் மரணம் வந்தது பாருங்க பூமியில் மனுஷனாக பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு நாள் மரணம் வரும் இல்லையா ஆமாம் அப்படிப்பட்ட மரணத்தினால் லாசுவையும் சந்தித்தது ஐஸ்வர்யவானையும் சந்தித்தது இப்போ இரண்டு பேரும் மரித்தாங்க லாசுருவை மறித்த உடனே கூட்டி கொண்டு போக இரண்டு தேவதூதர்கள் வந்தாங்க சரியா நம்ம மரணத்துக்கு அப்புறம் நம்மளை அழைத்து கொண்டு போக யார் வருவாங்கன்னு தெரிஞ்சாவே நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருக்கோன்னு தெரிஞ்சது கர்த்தருக்குள்ள நம்ம வாழ்ந்தால் நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போக இரண்டு தூதர்கள் வருவாங்க கர்த்தருடைய வழியில் இல்லாமல் இருந்தால் எனது பாதாளத்திலிருந்து அசுத்த ஆவிகள் மேலே ஏறி வந்து நம்மளை கொடூரமாக கட்டி சங்கிலினால் கட்டி இழுத்துட்டு போயிடும் சரியா இப்படி இருக்கும்போது எங்கே போ ஐஸ்வர்யான் எங்கே போனான் பாதாளத்துக்கு போனான் லாஸ்டர் எங்கே போனார் ஆபிரகாமின் மடியிலே போய் இலைப்பாரி கொண்டிருந்தார் அப்போது பாதாளத்தில் என்ன இல்லை பாதாளத்தில் சமாதானம் இல்லை பாதாளத்தில் சந்தோஷம் இல்லை பாதாளத்தில் நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை சரியா இரவும் பகலும் அந்த தீயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தாங்கள் தான் இருக்குது அப்படித்தான் இந்த ஐஸ்வர்யவானும் அந்த எரியிற தீயில் இரவும் பகலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தானாம் அந்த தீ எரியும் போது பாருங்கள் நமக்கு ரொம்ப உஷ்ணமாக இருக்கும்போது நம்ம வெளியில் போயிட்டு வந்தால் கூட முதல்ல என்ன செய்வோம் வீட்டுக்கு வந்தோடனே அப்பா ரொம்ப தாகமாக இருக்குது கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு நினைப்போம் அப்படித்தான் இந்த பாதாளத்தில் எரியிற அக்னியில் எவ்வளோ தாகமாக இருக்கும் இந்த ஐஸ்வர்யவான் என்ன செஞ்சான் தண்ணி வேணும்னு சொல்லி ரொம்ப தாகமாக இருந்தார் ஆனால் தண்ணி எல்லாம் அங்கே கிடைக்காது சரியா அந்த கெட்ட அசுத்த ஆவிகள் தான் அவங்களுக்கு தண்டனைகளை கொடுத்து கொண்டிருக்கும் இப்போ என்னென்னா ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து மேலே அண்ணாந்து பார்க்கும்போது லாசரு எப்படி இருந்தானா ஆபிரகாம் மடியில் இலைப்பாறி கொண்டிருந்தாராம் அந்த ஸ்தலமெல்லாம் வெளிச்சமாக இருந்தது அந்த ஸ்தலமெல்லாம் சமாதானம் சந்தோஷம் நிறைந்ததாக இருந்தது அங்கே துக்கமும் இல்லை கண்ணீரும் இல்லை வறுமையும் இல்லை தரித்திரமும் இல்லை சரியா இப்படி இருக்கும்போது இந்த ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தா பூமியில் இந்த சந்தோஷமாக இருந்தார்
அவருக்கு வேண்டியதெல்லாம் கிடைச்சது, சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ இதை தன்னுடைய வாழ்நாளில் நினைக்கிறார், ஐயோ நான் இப்படி பூமியில் வாழ்ந்தனே, இந்த லாசரி உள்ள தரித்திரமாக இருந்தவன் பரலோகத்துக்கு போயிட்டானேன்னு சொல்லி தன் உள்ளத்தில் என்ன பண்ணுறாரு, ஏங்கி கதறி அழுது கண்ணீர் விட்டு என்னது புலம்புறாரு. அப்போ ஒன்று அவருக்கு ஒரு நினைவு வந்துட்டு, சரி நம்ம லாசருடைய கையினால கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஆபகாமிடத்துல கேட்கிறார் ஆண்டவனே, லாசருடைய விரல் நுனிய தண்ணீர்ல தோய்த்து அது எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், அப்போ என்னுடைய தாகம் அடங்குன்னு சொல்லி. அப்போ ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, என் பூமியில் வாழ்ந்த நாட்களில் என்னது நல்ல சுகமாக இல்லையில, இப்போ என்னது நீ இந்த பாதாளத்தில் வந்து கஷ்டப்படுகிற, இங்கே பாருங்க பாதாளத்தில் தீயில பாதாள தீயில இந்த ஐஸ்வர்யமான் ரொம்ப கஷ்டப்படுறாரு பாருங்க, எவ்வளோ உஷ்ணமாக இருக்கும், இது இரவும் பகலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. சரியா பூமியில் சுகமாக வாழ்ந்து நம்ம ஆண்டவரை நினைக்காம போனால் எல்லாருக்கும் இதுதான் ஒரு தண்டனை. இங்கே பாருங்களேன் எவ்வளோ சமாதானம் நிறைஞ்ச அந்த பரலோகத்தில் லாசர் இருக்கிறாருன்னு பாருங்க. சரியா அப்போ இப்படி இருக்கும்போது அவருக்காம் சொல்கிறாரு, இல்லை நீ பூமியில் சுகங்களை அனுபவிச்ச அதற்கு மாறா இந்த லாசரும் துன்பங்களையே அனுபவித்தானே அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு என்னது தண்ணி கிடைக்காதுன்னு அர்த்தம். சரியா இப்போ அவருக்கு ஒரு அடுத்த ஞாபகம் வருது, சரி நான் தான் இப்படி தப்பு பண்ணிட்டு பாதாளத்துக்கு வந்துட்டேன். ஐஸ்வர்யவான் என்ன தெரியுமா சொன்னாரு, சரி என்னுடைய குடும்பத்தில் நான் மாத்திரம் இல்லை, இன்னும் எனக்கு 5 சகோதரர்கள் உண்டு ஆண்டவனே, அவங்களும் இந்த பாதாளத்தில் வந்து என்னை போல கஷ்டப்படக்கூடாது, அதனால நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இந்த மரித்தோரத்திலிருந்து ஒருவர் எழுந்து போய் ஆண்டவரை பற்றி சொன்னால் ஏற்றுக்கொள்வாங்க, அவங்க இந்த நரக பாதாளத்துக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இல்லைன்னா அவங்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவங்க சொல்கிற வார்த்தைக்கு உன்னுடைய சகோதரர்கள் செவி கொடுத்தா அவங்க நரக பாதாளத்துக்கு தப்பு வைக்கப்படுவாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சரியா பாருங்க பிள்ளைங்களா, நம்ம கூட இன்னைக்கு அம்மா அப்பா சொல்கிறாங்க, பாஸ்டர் சொல்கிறாங்க, இன்னும் கர்த்தருடைய பிள்ளைங்க எல்லாரும் சொல்கிறாங்க, வேதத்தை படிங்க, கீழ்படிங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிங்கன்னு சொல்லி, நம்மளும் செவி கொடுக்காமல் போயிட்டு இருந்தால் ஒரு நாள் நமக்கு கூட இப்படி ஒரு தண்டனைகள் கிடைக்கலாம். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக வரும்போது நம்ம செவி கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் கீழ்படணும். சரியா நீங்கள் கூட என்னது கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுட்டு அட எப்போதும் கேட்குற கதை தானே, எப்பவும் வேதப்படின்னு சொல்லுவாங்க, வசனங்களை மனப்பாடம் பண்ணு சொல்லுவாங்க, கீழ்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அசட்டையாக இருக்கக்கூடாது. ஒரு நாள் கர்த்தர் உள்ளத்தில் என்ன பண்ணுவார், உங்களுக்கு நீங்கள் நடந்த நடக்கைகள் எல்லாவற்றையும் குறித்து கணக்கு கேட்கும்போது நீங்கள் பாதாளத்தில் தள்ளப்பட்டு போய்விடக்கூடாது. சரியா இப்போ இந்த ஐஸ்வர்யவான் என்ன சொல்லிட்டாரு, தன் சகோதரர்கள் அவங்களுக்கு செவி கொடுக்கணும்னு ஆபிரகாம் சொல்லிட்டாரு. ஐஸ்வர்யவான் இந்த காரியத்தில் ஏமாறுந்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் நரகத்தில வெந்து கொண்டே இருந்தார். சரியா லாசரு பூமியில கர்த்தருடைய வழியில நடக்கும்போது அநேக நன்மைகளை இழந்து போனாலும் நித்திய நித்தியமா ஆண்டோட சமூகத்துல சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு இதை பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனா பாதாளம் அப்படி இல்லை, அழுகையும் பற்கழிப்பு நிறைந்த இடம், அங்கே வேதனை தாங்காமல் இரவும் பகலும் கதறிக்கொண்டே இருப்பாங்க. சரியா அங்கே ஒரு நாளும் தாகத்துக்கு தண்ணீரும் கிடைக்காது, தூக்கமும் இருக்காது. சரியா இப்போது அழகாக பஞ்சு முன்னத்தில் அழகாக படுத்திருந்த லாசரும் அங்கே போய் கீழே வாழ்றாரு. இல்லைங்களா நம்ம கூட இந்த பூமியில் என்னெல்லாம் சுகமாக இருக்குதோ அதெல்லாம் தேடி தேடி அனுபவிக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது. ஆண்டவர் சித்தமாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார், இல்லாவிட்டால் நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் அதை தேடி நம்ம போகக்கூடாது. சரியா இப்போ இந்த ஐஸ்வர்யவான் லாசர் கதையிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, கர்த்தருடைய இடுக்கமான வாசல் வழியாக இப்போ பிரவேசிக்கணும். சரியா இந்த பூமிக்குண்டான ஐஸ்வர்யங்களை நம்ம நாடி தேடக்கூடாது, கர்த்தரே ஆசீர்வதிப்பார், அந்த ஐஸ்வர்யம் மட்டும் நிலையானது. அதுலேயும் ஆண்டவர் நித்திய ஜீவனை நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நம்ம இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். சரியா இப்போ உங்களுக்கு அந்த கதை புரிஞ்சுதா, நீங்களும் என்ன செய்யுங்க, நீங்களும் லாசரு போன்று கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். சரியா அப்பொழுது ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்.
மனசெல்லாம் பார்த்துக்கலாமா கவனிங்க நீங்களா இப்போ நம்ம சந்தோஷமா கதைகளை கேட்ட மாதிரி இப்போ சந்தோஷமா மனப்பாட வசனங்களே படிச்சுக்கலாம் சரியா கவனமா கேளுங்க இந்த வசனத்தை எல்லாம் நீங்க அசட்ட பண்ணக்கூடாது சரியா அது கர்த்தருடைய வார்த்தை நீங்க அசட்டையா என் கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன பண்ணக்கூடாது படிக்கக்கூடாது சரியா கர்த்தருடைய வார்த்தை இப்போ கேளுங்க மனப்பாட வசனத்தை படிக்கலாம் மனப்பாட வசனம் இப்போ பார்க்கலாமா எபேசியர் 5:15-16 சரியா ஆனபடினாலே நீங்கள் ஞான மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து நாட்கள் புல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் எபேசியர் 5:15-16 சரியா ஆனபடினாலே நீங்கள் ஞான மற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து நாட்கள் புல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் சரியா இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுது பொல்லாத நாட்கள் வருது ஞானமாய் நடந்து கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை பிரயோஜனப்படுத்தினு சொல்கிறாங்க மனப்பாட வசனமாக கவனமாக படிங்க கதைக்கு பிரியமாக மாணவங்க பாய் எல்லாரும் ஸ்டோரி கேட்டீங்க தானே உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நினைக்கிறேன் ஆ எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நம்ம கிராஃப்ட் செய்யலாமா ஹாய் குட்டீஸ் பிரைஸ் காட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சரி இன்னைக்கு நம்ம என்ன கிராஃப்ட் பண்ண போறோம்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம கிராஃப்ட்டுக்கு தேவையான திங்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு பண்ண போற கிராஃப்ட் அண்ட் அதுக்கு தேவையான திங்ஸ் பார்ப்போமா அதுக்கு நான் ஒரு A4 ஷீட் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு பிளாக் சார்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு சீசர் அப்புறம் ஒரு பேப்பர் ஸ்டிக் ஸோ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா எடுத்திருக்க A4 ஷீட்டை நான் வந்துட்டு பாதியா ஃபோல்ட் பண்ணிருக்கேன் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நான் கட் பண்ணிக்கிறேன் திரும்ப கம் பேஸ்ட் பண்ணி ஒரு பெரிய சர்க்கிளா நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷீட் எடுத்து திரும்ப கம் பேஸ்ட் பண்ணிட்டு அது கொஞ்சம் மீடியம் ரவுண்டா பேஸ்ட் பண்ணிருக்கேன் சோ இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த ஷீட்ல நான் டோட்டலா கம் பேஸ்ட் பண்றேன் இப்போ ஒட்டின அந்த இடத்துல நான் கொஞ்சம் கம் பேஸ்ட் பண்ணிருக்கேன் சோ இந்த ரொம்ப சின்ன ரவுண்ட் எடுத்து நான் இங்க சென்டர்ல ஃபிக்ஸ் பண்றேன் சோ செகண்ட் இருக்கிற ரவுண்ட் எடுத்து சேம் அதே மாதிரி கம் பேஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஓட பண்றேன் நல்லா ஒட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நான் இங்க பேலன்ஸ் இருக்கிற ஷீட்டை கட் பண்றேன் இந்த பிளாக் சார்ட் இருக்கு இல்லையா அதை எடுத்து நான் 2 பீசஸா கட் பண்றேன் சோ இதே மாதிரி நீங்க 4 பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதோட எண்ட் அதாவது இங்க நான் கொஞ்சம் கம் அப்ளை பண்றேன் அத ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா அங்க பேஸ் பண்றேன்
இப்போ பேலன்ஸ் இருக்கிற ரெண்டையும் நான் சேம் கம் பேஸ்ட் பண்ணுறேன். அதாவது மிடில் பேஸ்ட் பண்றேன். இப்போ இங்க நம்ம பேஸ்ட் பண்ணிருக்க பிளாக் ஷீட் பிளாக் சாட்டை நான் வந்து ரெண்டா பிரிக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடும் இப்போ இதுக்கு மிடில் நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசி எண்ட்ல கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த சைடும் நான் மிடில் ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ ரெண்டையும் பிரிச்சு எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபேஸ் பார்க்க போகிறோம். இப்போ நான் பிளாக் ஸ்கெட்சும் ரெட் மார்க்கரும் எடுத்திருக்கேன். ஸோ பிளாக் ஸ்கெட்ச் எடுத்து ஃப்ரண்ட் இருக்கிற சர்க்கிளில் நீங்கள் கண் வரைஞ்சிக்கோங்க. ரெட் மார்க்கர் எடுத்து நீங்க அதுக்கு லிப்ஸ் வரையலாம். ஓகே, பாருங்க குட்டீஸ் நம்ம பண்ண ஆண்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சா? இதே மாதிரி நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், எறும்பு பார்த்தோமா, அந்த எறும்பு என்ன பண்ண தெரியுமா, கோடைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே அதோட உணவை ஏதாவது சேகரிச்சு வச்சுக்குமா. பாருங்க எவ்வளவு குட்டி எறும்பு, எவ்வளவு பெரிய ஞானமா இருக்கு பாத்தீங்களா. இந்த எறும்புன்றது நம்ம என்ன கத்துருக்கோம் அப்படின்னா நம்மளும் ஞானமா இருக்கணும். அப்ப ஏசப்பா பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். இது எந்த அதிகாரம் தெரியுமா, நீதிமொழிகள் 6:6. ஓகே குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம். பாய். குட்டீஸ், இந்த 5வது நாள் விபிஎஸ்லோ மிஷனரிஸ் டைமுக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த 4 நாட்கள் இந்த சாது சுந்தர் சிங் எப்படியெல்லாம் அவருடைய ஊழிய பாதையில் கஷ்டப்பட்டாங்கங்கிறத நம்ம தெரிந்து கொண்டோம். இந்த 5வது நாளிலும் அவர் நேபாளத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டார், நேபாளத்தில் கிறிஸ்துவின் ஊழியத்தை எப்படி செய்தார் என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? இந்த சாது சுந்தர் சிங் நேபாளத்தில் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக சென்றபோது அங்கேயும் அநேக முறை துன்புறுத்தப்பட்டார். அந்த நேபாளத்திலும் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனாலும் இந்த சாது சுந்தர் சிங் அங்கே சென்று இந்த நேபாளத்தில் ஜனங்களுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் பிரசங்கித்த போது ஒரு முறை அவர் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பிறகும் அங்கே சிறையில் இருக்கிற கைதிகளுக்கு அவர் சுவிசேஷத்தை சொன்னார். இதனால் இவரை கட்டுப்படுத்த முடியாமல் என்ன செஞ்சாங்க, தனியாக ஒரு ரூமில் நேபாளத்தில் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். அதாவது அது அங்கே அடைக்கப்பட்டு மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டாராம். ஆனாலும் அவர் ஜபிப்பதையும் துதிப்பதையும் நிறுத்தவே இல்லையா. எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி ஜபித்து கொண்டிருந்தாராம், துதித்து கொண்டிருந்தாராம். வேதத்துலேயும் பவுலும் சீலாவும் அப்படி துதித்ததை நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா. அவங்க தொழுவறையில் ஜெயிலில் கட்டப்பட்டிருந்த போதிலும் அவங்க என்ன செய்தாங்க, தேவனை பாடி துதித்தாங்க. அதே போல தான் இந்த சாது சுந்தர் சிங்கும் என்ன பண்ணாங்க, இந்த ஜெயிலுக்குள்ளேயும் ஏசப்பாவை பாடி துதித்து கொண்டிருந்தாங்க. நம்மெல்லாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலே என்ன பண்ணிடுறோம், வேதம் வாசிப்பதை நிறுத்தி விடுகிறோம், இல்லைன்னா ஜபிப்பதை நிறுத்தி விடுகிறோம். ஆனால் அந்த எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலும் இந்த சாது சுந்தர் சிங் ஆண்டவரை துதிப்பதை ஜபிப்பதை நிறுத்தவே இல்லையா.
ஒரு முறை இவரை இவர் இப்படி பண்ணி கொண்டிருந்ததை பார்த்த அந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மரத்தில் அவருடைய ஆடைகளையெல்லாம் கலந்து அவரை நிர்வாணமாக்கி கட்டி வைத்து ரத்தம் உரியக்கூடிய அட்டைகளை விட்டாங்களாம். அந்த அட்டைப்பூச்சிகள் அவருடைய உடலில் இருந்த அத்தனை ரத்தத்தையும் அப்படியே கடித்து உரிந்து கொண்டிருந்ததா. இதனால் மிகவும் சோர்வுற்று பலன் இல்லாமல் அப்படியே என்ன செய்தார், சோர்வுற்றவராக கீழே விழுந்தாராம். ஆனாலும் அந்த நிலைமையிலையும் கூட அவர் என்ன செய்யலை, சோர்ந்து போகவே இல்லை. எவ்வளவு சோர்வுகள் அவருடைய வாழ்க்கையில் வந்த போதிலும் இயேசப்பாவை துதிப்பதிலும் ஜபிப்பதையும் அவங்க நிறுத்தவே இல்லையா. அவர் அந்த நிலைமையிலே என்ன செய்தார், அவர் சந்திக்கிற ஒவ்வொரு நபருக்கும் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக்கொண்டே இருந்தார். மேலும் சத்தமாக என்ன செய்வார், பலத்த சத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி துதித்து பாடிக்கொண்டே இருப்பாராம். இதை பார்த்த அந்த அதிகாரிகள் என்ன செய்தாங்க, இவருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை, அதனால தான் இப்படி பண்ணிக்கொண்டே இருக்காரு, இவ்வளவு கஷ்டத்துலேயும் இப்படி பண்ணுறாருன்னு சொல்லி என்ன செய்தாங்க, பைத்தியம் அப்படின்னு பட்டம் கொடுத்து என்ன செய்தாங்க, இவரை ஜெயிலேருந்து வெளியே அனுப்பிவிட்டாங்க. அந்த ஜெயிலேருந்து வெளியே வந்தும் மீண்டும் என்ன செய்தார், தெருக்கல்ல சுற்றி திரிந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டே இருந்தான். இப்படி நேபாள தேசத்திலும் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இந்த சாது சுந்தர் சிங் விளங்கினார். எல்லாருக்கும் இயேசப்பா பற்றி சொன்னாங்களாம். அப்போ ஒரு முறை ஒரு நபர் அவர்கிட்ட கேட்டாராம், நீங்கள் இவ்வளோ துன்புறுத்தப்படுறீங்களே, அப்புறம் ஏன் திருப்பியும் இயேசப்பாவை குறித்து சொல்கிறீங்க, நீங்கள் ஜெயிலுக்குள்ளே இருந்தபோது எவ்வளோ கஷ்டம் அனுபவிச்சிங்க, அந்த வாழ்க்கை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ இந்த சுந்தர் சிங் என்ன சொன்னார் தெரியுமா, ஜெயிலுக்குள்ளேயும் நான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்து அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவித்து கொண்டே இருந்ததுனால ஒரு சொர்க்கத்துக்குள்ளே இருந்த மாதிரியே என்ன செய்தேன், நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு இந்த சுந்தர் சிங் சொன்னாங்களாம். எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான அவருடைய அனுபவத்தை இந்த 5 நாட்களிலும் நம்ம கற்றுக்கொண்டோம் இல்லையா. ஆண்டவருக்காக எவ்வளோ பாடுகள் பட்டாங்க, எவ்வளோ இன்னல்கள் வந்துச்சு, ஆனால் எதுவுமே ஆண்டவரை விட்டு இந்த சாது சுந்தர் சிங்கை பிரிக்கவே முடியலை. அவருடைய கடைசி நாட்களில் அவர் இப்படியெல்லாம் வைராக்கியமாக இருக்கிறத பார்த்து அநேக நாடுகள்லேருந்து அவர் ஆண்டவரை பிரசங்கிப்பதற்கு அவருக்கு அழைப்பு வந்துச்சான். சீனா, ஜப்பான், மலேசியா, தாய்லாந்து, பர்மா, இன்னும் இலங்கை, இப்படி அநேக நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து, இப்படி நிறைய நாடுகள்லேருந்து இவருக்கு அழைப்பு வந்ததுனால அங்கெல்லாம் சென்று அநேக நாடுகளில் ஆண்டவரை குறித்து என்ன செய்தார், பிரசங்க பண்ணினார். ஆண்டவருக்காக அநேக ஜனங்களை என்ன செய்தார், திரள் திரளாக என்ன செய்தார், தேவநண்டிக்கு திருப்பினார். இன்னும் கடைசி நாட்கள் அவருக்கு ரொம்ப பிடித்த அந்த நாடு எதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, திபெத். அந்த திபெத் தேசத்து மேலே தான் அவருக்கு ரொம்ப அதிகமான பாரம் இருந்துச்சு. அதனால் அந்த திபெத் தேசத்துக்கு போகணும்னு சொன்னாங்க. அதனால் அங்கே போனாங்க. 1929 April 19 கடைசியாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொன்னாங்களாம், நான் திபெத் தேசத்துக்கு போகிறேன் அப்படின்னு. அந்த கடைசி மெசேஜ் மாத்திரம்தான் இந்த உலகுக்கு தெரிய வந்தது. அதுக்கு பிறகு அவங்க என்ன ஆனாங்கங்கிறது அதுக்கப்புறம் எந்த நியூஸும் இல்லை. 1929 அவர் திபெத் தேசத்துக்குள்ளே போனபோது அங்கேயும் அநேக சுவிசேஷத்து நிமித்தமாக கத்தருக்காக இன்னும் அநேக பாடுகளை பட்டார். சிலர் சொல்கிறாங்க அவர் வந்து உயரமான ஒரு மலையிலிருந்து வழுக்கி கீழே விழுந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆழமான கிணற்றில் ஒரு முறை தூக்கி போட்டாங்க, அந்த நேரம் அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எருமை தோல், யாக் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான எருமை தோல், அதில் வந்து இவரை கட்டி வைத்து வெயிலில் தூக்கி போட்டுருவாங்களாம். அந்த வெயில் ஏற ஏற அந்த எருமை தோல் காய காய இவருடைய எலும்புகளெல்லாம் நொறுங்கி அவர் அந்த தோலுக்குள்ளே என்ன செய்தார், அப்படியே சுருங்கி எலும்புகள் நொறுக்கப்பட்டவராக தேவனுக்காக மாறித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, கண்டிப்பாக அவர் இவ்வளவு ஆண்டவருக்காக பாடுகள் பட்டதுனால அவர் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொண்டு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவோடு இருப்பாங்க, இயேசப்பாவோடு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த பாக்கியமான வாழ்க்கை அவருக்கு கிடைத்தது. இறுதியில் அவங்க இயேசப்பாவுடைய பெரிய ஒரு பொக்கிஷமான நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆசையாக இருக்கா, நானும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இந்த தேசத்தில் அறியாமல் தேவனை குறித்து அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் அறிவிக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, இன்னும் ஆண்டவருக்கு தெரிஞ்சிக்காமல் அநேகர் இருக்காங்க, அவங்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரை குறித்து சொல்லணும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு வாழ்வு தான், அந்த வாழ்வு குறுகிய காலந்தான். அந்த குறுகிய காலத்தில் அந்த உலகத்தில் எல்லாவற்றையும் நான் அனுபவித்திரணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறத விட நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு நமக்கு ஜீவனை தந்து நித்திய ஜீவ வாக்கு பண்ணியிருக்கிற அந்த இயேசப்பாவுக்காக ஏதாவது செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? அப்படி செய்கிற நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம்.
வெரி குட். அநேகர் கை தூக்கியிருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இன்னைக்கு எடுத்த இந்த தீர்மானத்திலிருந்து விலகாமல் நான் ஆண்டவருக்காக கடைசி பிரியந்தும் ஏதாவது செய்வேன், நான் ஊழியம் செய்வேன். ஆண்டவருக்காக ஒரு ஆத்துமாவையாவது என்னுடைய வாழ்நாளில் ஏசப்பா வண்டே திருப்புவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வாஞ்சையோடு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, நீங்களும் ஒரு சாது சுந்தர் சிங்கம் போல, நீங்களும் இன்னும் அநேக நமக்கு தேசத்தில் பாடுபட்ட மிஷினரிகளைப் போல வரலாறு பேசும்படியா ஏசு கிறிஸ்துவின் ஜீவ கிரீடத்தை பெறுகிற ஒரு நல்ல ஒரு மகனாக நீங்கள் மகளாக வாழ முடியும். அன்பான தம்பி தங்கச்சி, இந்த 5 நாட்கள் இந்த சாது சுந்தர் சிங் அவங்களோட கதை வரலாறு நீங்கள் கேட்டீங்க. அவங்க எப்படியெல்லாம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டாங்கங்கிறத நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படிட்டு எல்லாரும் ஜெபிக்கணும் உங்கள் வீட்டில். ஏசப்பா, நானும் இந்த சாது சுந்தர் சிங் மாதிரி இவங்க மாதிரி நானும் ஆண்டவருக்காக செய்யணும். அநேக ஜனங்களை உன் மண்டையில் திருப்பணும். நான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்நாளில், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தை நான் பிரயோஜனமாக பயன்படுத்தணும். என் வாழ்நாளை வீணாக்கி விடக்கூடாது. நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான தீர்மானம் எடுப்போமா? அப்படி எடுக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமீன். காட் பிளெஸ் யூ. எல்லாரும் சாது சுந்தர் சிங் ஸ்டோரி கேட்டிங்க தானே? பார்த்தீங்களா, அவர் ஏசப்பாக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காருன்னு. அவர் அவ்வளோ கஷ்டப்படுத்தியும் கூட ஒரு நாளும் ப்ரேயர் பண்ணுறத நிறுத்தவே இல்லை. ஆமாம் தானே, ஏசப்பாக்காக சாட்சியாக வாழ்ந்தார். அதே மாதிரி நீங்களும் சாட்சியாக வாழணும். ஓகேவா? நீங்கள் எல்லோரும் ஆக்ஷன் சாங் பண்ண ரெடியாக இருக்கீங்க தானே? நம்ம எல்லோரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாமா? எல்லோரும் எந்திரிச்சு நின்றுங்க பார்ப்போம்.
நீங்க எனக்குள்ள கொஞ்சம் வாங்க பிள்ளைகளின் ராஜா நீங்க ஓசுவப்பா நீங்க எடுத்த சொல்லினாங்க அதில வாக்க நீங்க நீங்க வந்தா போதும் கையும் தானோ நட்டோ நீங்க வந்தா போதும் காலோ நடனமாடும் நீங்க வந்தா போதும் கையும் தானோ நட்டோ நீங்க வந்தா போதும் காலோ நடனமாடும் சுவப்பா நீங்க எனக்குள்ள கொஞ்சம் பிள்ளைகளின் ராஜா நீங்க சுவப்பா நீங்க எடுத்த சொல்லினாங்க அதில வாக்க நீங்க நீங்க வந்தா போதும் கையும் தாளோ தட்டும் நீங்க வந்தா போதும் காலும் நடன மாடும் சாங் பண்ண ரெடியா இருக்கீங்க தானே? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் பண்ணலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நின்னு பாப்போம். ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே, ஜெயம் 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 இயேசுவினாலே.
சுவினாலே ஜெயம் 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 ஏ சுவினாலே படிபடியாய் முன்னேறுவேன் நான் நிச்சயமாய் முன்னேறுவேன் சாத்தானை நீ தரும் தடைகளை எல்லாம் சொல்லி சொல்லி thank you.
புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளால் இடித்து போடுகிறார். திருமுருகர் 4 யானை சம்பாத்துக்கொள் எண்ணெய்த்தை சம்பாத்தும் புத்தியை சம்பாத்துக்கொள். வாழ்க்கையை காப்பாற்றும் நீதிமொழிய 14 புத்தியில் ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தியில் ஸ்ரீயும் தன் கையாலே தன் கையாலே வீட்டை இடித்து போடுகிறார். நீதிமொழிகள் 2:11 நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆமென். நீதிமொழிகள் 2:11 நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆமென். இவ்4 ஞானம் உன்னை பாதுகாக்கும், நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11 2:11 நல்லோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆமென். நீதிமொழிகள் 2:11 நல்லோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். ஆமென். செகண்ட் சந்தோஷப்படுத்துகிறார், மூடுத்தனம் உள்ளவனோ தாய்க்கு
சஞ்சலமாயிருக்கிறான். ஒருத்தர் தலைப்பு ஞானமனை கனப்படுத்தும். ஞானவன்கள் கணத்தை சுகந்தரிப்பார்கள், மதிக்கேதலோ கனவீனம் அடைப்பார்கள். நீதிமொழிகள் 3:35. Shut the
செய்கிறோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 14:1. ஆமென். ரேசலா, நல்ல யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மனப்பாட வசனம் 4:1. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 14:1. 2. நல்யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11. 3. ஞானமுள்ள மகன் தகப்பனுக்கு சந்தோஷப்படுத்துகிறான், மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 10:1. 4. ஞானவான்கள் கணத்தை சுமந்திருப்பார்கள், மதிகேடரோ கணவீனத்தை அடைவார்கள். நீதிமொழிகள் 3:35. நீதிமொழிகள் 14:1. புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்ரீ தன் கையால் அதை இடித்து போடுகிறாள். நீதிமொழிகள் 2:11. நல்லோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 10:1. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்தும், மூடப்பட்டதளவனே தாய்க்கு சஞ்சலியமாயிருக்கும். நீதிமொழிகள் 3:35. ஞானவார்கள் கணத்தை சுதந்திரிப்பார்கள், மிதிகேடரே கணவீனத்தை அடைவார்கள். நன்றி. பிரைஸ் த லார்ட். நீதிமொழிகள் 14:1. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கையால் அதை இடுகிறான். நீதிமொழிகள் 2:11. நல்லோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 10:1. ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷமாய் இருக்கிறார், மூட்டையுள்ளவனோ தாய்க்கு
சாலம் இருக்கிறான். நீதிமொழிகள் 3:35. ஞானவான்கள் கணித்தை சுதர்க்கிறார்கள். மடியோடரோ கணவிதத்தை அடைவார்கள். நன்றி. ஞானமே முக்கியம். 4:1 ஞானம் உன் வாழ்க்கையே கட்டும். மடப்பான வசனம். புத்தியுள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி இல்லாத ஸ்ரீயோ அதை தன் கைகளினால் இடித்து போடுகிறாள். 4:2 ஞானம் உன்னை பாதுகாக்கும். நல் யோசனை உன்னை காப்பாற்றும். புத்தி உன்னை பாதுகாக்கும். நீதிமொழிகள் 2:11. 4:3 ஞானம் உன் பெற்றோரை சந்தோஷப்படுத்தும். ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான். மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கு சஞ்சலமாய் இருக்கிறான். நீதிமொழிகள் 10:1 4:4 ஞானம் உன்னை கனப்படுத்தும். ஞானவான்கள் கணத்தை சுகந்தரிப்பார்கள். மூடத்தனம் உள்ளவர்களோ கனவீனத்தை அடைவார்கள். நீதிமொழிகள் 3:35. இப்போ நம்ம இந்த விபிஎஸோட முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். எல்லாரும் பயபக்தியாக கண்களை மூடி ப்ரேயர் பண்ணோம். ஓகேவா? ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த 2021 விபிஎஸில் கடந்த 5 நாளும் கலந்துக்கிட்டீங்களா? சூப்பராக இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? பிடிச்சிருந்ததா? ஓகே, ஃபைனல் டேக்கு வந்தாச்சு. 5 நாள் எப்படி போச்சுனே தெரியல. ஆமாம், எனக்கும் தெரில. சூப்பராக இருந்துச்சு, நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களாம் அழகாக பாடினீங்களே. ஓகே, நம்ம டீச்சர்ஸ் அழகாக ஸ்டோரி சொன்னாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாப் பண்ணிடலாமா? எல்லாம் கிளாப் பண்ணுங்கள் பார்க்கலாம். இருக்கிற இடங்களில் நல்லா பலமாக கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம சர்ச் யூத் மெம்பர்ஸ்லாம் அழகாக டான்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? இல்லை? சரி, அதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு ஒரு கை தட்டு கொடுத்துருங்க பார்க்கலாம். ஓகே, ஃபைன், சூப்பர். இப்போது நம்ம இந்த வருஷம் என்ன தலைப்பு விபிஎஸில் சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கேட்கவே இல்லை, சத்தமாக. ஞானமே முக்கியம் இல்லை. ஞானத்தை பற்றி நிறைய பாடத்தை நம்ம டீச்சர்ஸ் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்தாங்களே. எஸ் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கேட்குது. ஓகே, இப்போது ஃபைனல் டேக்கு வந்தாச்சு. இந்த ஃபைனல் டேயில் நம்ம ஞானத்தை பற்றி பைபிளில் என்ன சொல்லுதுன்னு ஒரே ஒரு சின்ன ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லலாமா? சொல்லிவிட்டு நம்ம ஜெபிக்கலாமா? சாலமோன் ஞானி, ஞானத்துன்னு சொன்னாவே எல்லாருக்கும் தோன்றுறது என்னென்னா சாலமோன் ராஜா தான், பிரபலமான ராஜா. அவர் நமக்கு சாலமோன் ராஜா ஞானத்தை பற்றி ஒரு சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லியிருக்கார். உங்களுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப ஞானம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா? எஸ்அப்பா எனக்கு ஞானம் வேணும்னு ரொம்ப அவளாக உட்காந்துட்ருக்கீங்களா? எப்படியாவது ஞானம் பெற்று நம்ம பெரிய சாலமோன் ராஜா மாதிரி ஒரு பெரிய ஞானியாக மாறிடணும்னு ஆசையாக இருக்கீங்களா? நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? கத்தருக்கு பயப்படணும், எஸ்அப்பாவுக்கு பயப்படணும், எஸ்அப்பா நம்மளை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்ல பசங்களாகவும் இருக்கணும். இருப்பீங்களா? எஸ்அப்பாவுக்கு பயப்படுறதுனா என்ன? தீமையை வெறுப்பது கத்தருக்கு பயப்படுற பயம்னு சொல்லப்பட்டிருக்கு. கெட்ட காரியங்களெல்லாம் என்ன பண்ணிடணும்? வெறுத்தரணும். பொய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. இப்படி கெட்ட காரியங்களெல்லாம் நம்ம வெறுக்கும்போது நம்ம எஸ்அப்பாவுக்கு பயப்படுறோம். அப்படி நம்ம பயந்து வாழும்போது எஸ்அப்பா நமக்கு என்ன பண்ணுறாங்க? ஞானம் தராங்க. அதே மாதிரி யாக்கோப்புன்னு ஒரு அங்கிள் இருந்தாங்க. அந்த அங்கிள் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க பைபிளில்? ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், ஞானம் இல்லாமல் இருந்தால், ஏசப்பாட்டை கேட்டால் அவனுக்கு சம்பூர்ணமாக கொடுப்பாங்களாம், நிறைய கொடுப்பாங்களாம் ஞானத்தை. அப்படி தான் இந்த சாலமோனும் பெற்றுக்கொண்டானாமா. நீங்களும் அந்த மாதிரி ஏசப்பாட்டை கேட்பீங்களா? கேட்பீங்களா? கேட்கலாமா? சரி, எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்காட்டு போடுங்க பார்க்கலாம். எஸ்அப்பா எனக்கு ஞானம் தாங்கப்பா, எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு படிக்க ஞானம் இல்லை, மேக்ஸ் செய்ய ஞானம் இல்லை, எனக்கு ஃபிசிக்ஸ் படிக்க ஞானம் இல்லை, கெமிஸ்ட்ரி படிக்க ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ்அப்பா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ஞானம் தருவாங்க. கேட்கலாமா? ஸோ இன்னையிலிருந்து நீங்கள் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் படிக்கிற சப்ஜெக்ட் ஆனாலும் சரி, எக்ஸாம் டைமில் ஆனாலும் சரி, எந்த டைமில் ஆனாலும் சரி, ஞானம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கண்ணை மூடி எஸ்அப்பா எனக்கு ஞானம் தாங்கன்னு சொல்லி
கேட்டிங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஞானத்தை தருவாங்க. நம்ம ஆராதிக்கிற தெய்வன் ஏசப்பா எப்படிப்பட்ட தெய்வன் தெரியுமா? அவர் சகல ஞானத்தை வச்சிருக்கிறாரா, அவர் ஞானத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராமா? அவர்கிட்ட கேட்கலாமா? ஓகே, எல்லா கண்களை மூடுங்க பார்க்கலாம், இருக்கிற இடத்துல எல்லாம் முழங்கால் போடுங்க பார்க்கலாம், சோமல்லாமா? ஓகே, நம்ம ஜோம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஞாபகம் வந்துருச்சா சண்டே ஸ்கூலில் என்ன பண்ணுவோம், சின்ன கண்களுக்கு மூடி பாடலாமா, பாடிக்கிட்டே ஜோமல்லாமா? ஓகே, எல்லாம் மூடுங்க, கண்களை மூடிப்பாங்களா, முழங்கால் போடுங்க பார்க்கலாம். சின்ன கண்கள் மூடி செல்ல கைகள் கூப்பி ஏசப்பாவை நோக்கி சின்ன ஜபம் செய்வேன், நல்ல சுகம் தாரு, நல்ல ஞானம் தாரு, உண்ண உணவு தாரு, உடுக்க உடை தாரும். சோமல்லாமா, எல்லாம் கண்ணை மூடுங்க. அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 2021 ஆண்டிலே நீர் எங்களுக்கு எங்கள் சபைக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஆன்லைன் விபிஎஸ்க்காக நன்றி. கடந்த 5 நாட்கள் எங்கள் பிள்ளைக அழகாக விபிஎஸ்ல ஞானத்தை பற்றி கற்றுக்கொண்டாங்கப்பா. கத்தர் இறங்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் ஞானமில்லாமல் இருக்காங்களோ படிப்பில், அவங்க வாழ்க்கையில் ஞானமில்லாமல் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு பிதாவே எசப்பா இந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. சாலமோனுக்கு ஞானம் தந்தீங்களே, அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஞானம் தந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வைப்பீராக. நல்ல சுகத்தை தாங்க இந்த ஆபத்தான காலகட்டத்தில். உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நல்ல தெய்வீக சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஓகே, கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. ஓகே, கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பா. இதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லாக்டவுன் முடிகிற வரைக்கும், இந்த கொரோனா காலங்கள் முடிகிற வரைக்கும் நம்முடைய சபையினுடைய யூடியூப் சேனலில் சண்டே ஸ்கூல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பு செய்யப்படும். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி அழகான இந்த 5 நாள் கேட்ட கதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து கதைகள் வசனங்கள் நிறைய கேட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஆண்டவர் அறிந்து கொள்ளலாம். ஓகே, பாய் குட்டீஸ்.